हलो फ्रेंड्स वेलकम टू अवर पलनी मुर्गन मैट्रिमोनी चैनल इं तिरमण वरन पाती साय प्रिया वयस मुपत्ति आयस आगुद राशि मेष राशि ये जाति नायुड़ता सार्वजन पड़प पनाम वह मुड़चर वेले नीलें पाती स्पिंग मिल मसम पदर साली वर्क पड़िटा इवे तिरमण नील पाती मरमण मेवालों ओके अब इवे मुखवर पाती वेलूर वसिटे वा इवंक वीड नीलमें एं और वसमें ऐमान कुंबते सार्ज पेणु उड़ पेवन पाती और अंग अटा तिरमण इवे पाती पड़प वसो जाति एंपो इले अब तन ना पाक अंपान मणमन वो साधारण कुंब मणमन मिपुर इवंप पी मेल तकवलना कीक मेल ऐडिया कॉन्टेक्ट पड़ी मत विवरको नम्बर சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுமித்ரா இவங்களோட வயசு 38 வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி துலாம் ராசிங்க ஜாதி ஆசாரி இனத்தை சார்ந்தவங்க படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க மாசம் 30,000க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவா இருந்தாலும் ஓகே அப்படினு சொல்லிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வச்சிட்டு வராங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிரைவேட் ஜாப்ல இருக்காங்க உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும் தாங்க அவருக்கு திருமணம் ஆயிருச்சுங்க சோ இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க ஒரு சுமாரான வேலையில இருந்தாலும் ஜாதி தன்னுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை இருக்குதுங்க ஸோ தன்னுடைய குழந்தைக்கே அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மனமாகனா வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இவங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி துலாம் ராசிங்க இவங்களோட ஜாதி வெள்ளாள செட்டியார் இருந்தால் சார்ந்தவங்க படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாதம் 25,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க அவ்வளோக்கா வசதி ஒன்றும் இல்லைங்க ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க இப்போ டிவோர்ஸும் வாங்கியாச்சுங்க குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க ஸோ இப்போ ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா தன்னுடைய பெண் குழந்தைக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க இப்போ இவங்க அப்பா அம்மா வீட்டில் தாங்க இருக்காங்க ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சாதாரண குடும்ப மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க ஜாதி மதம் வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இதுபோன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்